ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் இயற்கையான முறையில் வீட்டை வாசனையாகவும் அதே டைமிங்கில் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஈஸியான டிப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து முன்னாடியே இருக்கக்கூடிய மெத்தட் தான். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த பவுடர் தான். இதில் 10 மேற்பட்ட மூலிகையை வந்து சேர்த்து செஞ்சுருப்பாங்க. எல்லாமே மூலிகை அப்படிங்கிறதுனால வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நம்ம நுகரும் போதே பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த பவுடர் வந்து மோஸ்ட்டாக கோவிலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோடைய பேர் பார்த்திங்கன்னா தசாங்க பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிராண்ட் இருக்குது. நான் யூஸ் பண்ணக்கூடியது இது தான், கந்த விலாசன் போட்டிருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும், வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் இது தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதை வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பேக் தான், ஸ்டாக்ல எப்பவுமே எங்ககிட்ட இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் அந்த பவுடரும் அதே மாதிரி ஒரு கோன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோனில் பவுட்ரு வந்து ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு டெமோ வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து கிடைக்குதோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பட் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான். இந்த பவுட்ரு பொறுத்த வரைக்கும் நம்ம பல விதமாக யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 3 மெத்தட் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியது தான். அந்த பவுடரை கோன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஃபில் பண்ணிக்கணும். ரொம்ப டைட்டாக ஃபில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லூஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பவுடர் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சும். பக்கத்தில் இந்த மாதிரி மூடியோடு இருக்கக்கூடிய அகல் விளக்கு வச்சுருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் அகல் விளக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சுட்டு லைட்டாக சைடில் தட்டும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த கோன் ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம தீப்பெட்டி யூஸ் பண்ணி நம்ம பற்ற வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மேலே கற்பூரம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு எரிஞ்சு அணைஞ்சிரும். கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நின்று எரியணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே நார்மலாகவே வந்து ஏற்றிக்கோங்க. அப்போவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி நெருப்பு வந்து பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து மூடியில் ஓப்பன் இருக்கிறதால அது வழியாக நமக்கு புக வந்து வரும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் பூஜை பண்ணுற அன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெய்லியுமே உங்கள் வீட்டில் வந்து நல்லா வாசனையாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா ஈவினிங் டைமில் விளக்கு வந்து ஏற்றுவீங்க பார்த்தீங்களா. அப்போ வாசப்படிக்கிட்டே ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக பரவறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கோவிலில் வந்து நம்ம என்ட்ராகும் போது ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே இதே பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வாசனை வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல் இதிலிருந்து வரக்கூடிய அந்த புகையை நம்ம நுகரும் போதே நம்ம மைண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து கிடைக்கும். மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துருக்கக்கூடிய மூலிகை மட்டும்தான். அந்த மூலிகையிலேருந்து வரக்கூடிய புகையை தான் நம்ம நுகரும் இல்லையா. ஸோ அது நமக்கு உள்ள அது வந்து போகும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து கிடைக்குது. அதே இப்போ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ செகண்ட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாம்பிராணி வந்து காட்டுவோம் இல்லையா, அதாவது நெருப்புக்கு மேலே சாம்பிராணி பவுட்ரு போடும்போது நமக்கு புகை வந்து வரும். அந்த புகையிலேருந்து வாசனை வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பரவும் இல்லையா, அதே மெத்தட் தான். அந்த சாம்பிராணி பவுடருக்கு பதிலாக இந்த பவுடரை யூஸ் பண்ணும்போது இதோடைய ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பரவி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இல்லை உங்களுக்கு சாம்பிராணி பவுடருடைய ஸ்மெல்ல வேணும், இந்த பவுடருடைய ஸ்மெல்ல வேணும் அப்படின்னா சாம்பிராணி பவுடர் கூட இதை வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஏற்றி வைக்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதை பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தசாங்கம் பவுடர் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா பன்னீர், அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி கிடையாது, பன்னீர் தான். வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காக நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த பன்னீரோ இல்லை ரோஸ் வாட்டர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவோ இல்லைன்னா நீங்கள் நார்மல் தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் நீங்கள் ஜவ்வாது பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வாது பவுடர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் வாசனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். என்கிட்ட இந்த டைமிங்கில் அந்த பவுடர் வந்து இல்லை, அதனால் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும், இன்னுமே நல்லா வாசனை வரணும் அப்படின்னா ஜவ்வாது பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணக்கூடிய பதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் பிடிக்கும் போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அந்த பன்னீர் வந்து சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கூம்பு வடிவத்தில், அதாவது கோன் ஷேப்பில் தான் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கேன். நீங்கள் இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில், அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி வரும் இல்லையா, அதே ஷேப்பில் கூட வந்து பிடிச்சிக்கலாம். இதை வந்து ஏற்றுறதுக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு தோணுச்சு, அதுக்காக நான் இந்த ஷேப்பில் வந்து பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி பிடிக்கும் போது கொஞ்சம் டைட் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த ஷேப் கொண்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் உடையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே அதே ஷேப்பில் கொண்டு வந்தாச்சு. இது வந்து இப்போ வெயிலில் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க, நிழலாக இருக்கக்கூடிய பகுதியில் வச்சு காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய வெயில் சீசனுக்கு ஒரே நல்லா காஞ்சிரும். இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று வந்து அதை ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா காஞ்சிருக்கிறதெல்லாம் ஈஸியாக வந்து பற்றிக்கும். நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி ஏற்றி வைப்போமோ அதே மாதிரி ஏற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஹாஃப் அவர் போல் டைம் எடுத்து எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லியே வந்து ஏற்றி வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப் வந்து கொண்டு வரும்போது கொஞ்சம் டைட் பண்ணி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உடஞ்சி போகாது, கொஞ்சம் லூஸ் இருந்தால் உடஞ்சி போயிடும். ஸோ அதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக ஏற்றி வைக்கக்கூடிய சாம்பிராணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ மூணு மெத்தட் பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரே பொருள் வந்து பல விதமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான், அதாவது சாமிக்கு ஏற்றுற மாதிரியும் ஆச்சு. வாசனை தரக்கூடிய மூலிகையை சேர்த்து செஞ்சுருக்கிறதால வீடு ஃபுல்லாகவே நல்லா வாசமாக இருக்கும். கோவிலில் இருக்கக்கூடிய வாசனை கண்டிப்பாக இருக்கும். அதே போல் அதிலிருந்து வரக்கூடிய புகையை நம்ம நுகரும் போது நல்லா புத்துணர்ச்சியாக பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரே பொருள் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பல வகையில் வந்து இது வந்து யூஸ் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து நேச்சுரல் மெத்தட் கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இதுதான் வந்து பூஜை பண்ணும் போதும் சரி ஈவினிங் டைமிங்கில் ஏற்றி வைக்கிறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கோவில் இருக்குது, ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கோம். அங்கே நாங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது தான், தெரியாத இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.